ட்ரிப்பர் என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் துவாரக் ராஜா இயக்கத்தில் பரோல் இன்று முதல் அமேசான் பிரைமில் கண்டு மகிழுங்கள். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பாக்குற நிறைய செய்திகள் பாக்குறோம், பத்திரிகை நண்பர்கள் எழுதுறது, நம்முடைய சோசியல் மீடியால டிஎம்கே அமைச்சர்கள் சொல்றதெல்லாம். இந்த வாட்ச் வந்து 2015 வந்துச்சு, அது 2017 வந்து அந்த வாட்ச் நிறுத்திட்டாங்க. மொத்தம் 500 வாட்ச் தான் இருக்கு. இது ரஃபேல் விமானத்தை போலவே இந்த வாட்ச் இருக்கும். ஆனா இவர் வந்து 2021 மேலுக்கு அப்புறம் வாங்கினேன்னு சொல்றாரு. என்னடா அது, 2014 வாட்ச் நின்றுச்சு, அப்ப 2017 இவர் எங்க வேலை செஞ்சாரு, அரசு அதிகாரியா ஐபிஎஸ் அதிகாரியா வேலை செஞ்சாரு, அங்கிருந்துக்கிற வாட்சை வாங்கியிருப்பாரு, நாமளே கிளப்பிவிடலாமான்னு. என்னை பொறுத்தவரை என்னன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க வாயிலிருந்து கொட்டுறாங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நல்லதுன்னு நம்ம பொறுமையா இருக்கும், நிறைய பேசுங்க. ஏன்னா இந்த வாட்ச் வந்ததுக்கு அப்புறம் பெல் அண்ட் ரோஸ்னுடைய ஆன்லைன் வாரண்டி கிளப்ல போய் இந்த வாட்சினுடைய நம்பரை நான் ரிலீஸ் பண்ணுவேன். நீங்க ஜஸ்ட் டைப் படிச்சு பார்த்தா இந்த வாட்ச் எப்ப ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிடும். அது மே 2021 அப்புறம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கா, அது யார் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, அதற்கான பில். அதனால் பொறுமையாக இன்னும் கொஞ்ச நாள் இருக்கத்தான் போகின்றோம். நிறைய நீங்க பேசணும். 70 ஆண்டுகளாக நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, நீங்க நிறைய பேசணும். உங்க வாயிலிருந்து வர்றதெல்லாம் வந்துகிட்டே இருக்கணும். ஐபிஎஸ் அதிகாரியா இருக்கும் போது வாங்கினாரு, 2017 முடிஞ்சு போச்சு, பேசுங்க பேசுங்க, சொல்லுங்க. அதெல்லாம் இங்கிருந்து வாங்கினார், அங்கிருந்து வாங்கினார், பேசுங்க. பில் இல்லை, பேசுங்க. ஒரு ஒரு அமைச்சர்களுமே பேச வேண்டிய, இப்போ வந்து 2-3 அமைச்சர்கள் தான் பேசுறாங்க, ஒரு ஒரு அமைச்சர்களுமே இதை பற்றி பேசணும். நாம் இந்த பில்லை ரிலீஸ் பண்ணி இந்த வாட்ச் சம்பந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்கும் பொழுது, நேற்று ஏற்கனவே சொன்னது போல அன்னைக்கு ஒரு வெப்சைட்டையும் ஒரு மொபைல் அப்ளிகேஷனையும் லான்ச் பண்ணுறோம். பொதுமக்கள் திமுகவினுடைய ஊழலை பற்றி புகார் செய்வதற்கு அந்த வெப்சைட் பயன்பாடாக இருக்கும். அதாவது உதாரணத்திற்கு, நம்ம ஏரியாவில் ஒரு திமுக அமைச்சர் இருப்பார், நமக்கு தெரியும் அந்த அமைச்சருடைய பினாமி யாருன்னு நமக்கு தெரியும், இந்த உள்ளூர்காரங்களுக்கு தெரியும். ஓ, இந்த அமைச்சர்னா கோயம்புத்தூரில் இவங்கெல்லாம் பினாமினே, இவங்க பேரில் தான் சொத்து இருக்குண்ணே, இங்கே ரோட்டில் போனீங்கன்னா எல்என்டி பைபாஸ் ரோட்டில் ஜி ஸ்கொயர் இருக்குண்ணே, அந்த மாதிரி அனைத்தையுமே மக்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த வெப்சைட்டில் லோட் பண்ணலாம், மொபைல் ஃபோன் அப்ளிகேஷனில் லோட் பண்ணிடலாம். தமிழ்நாடு முழுவதுமே இந்த பினாமிகள் யார் என்று கண்டுபிடிப்பதற்கு. ட்ரிப்பர் என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் துவாரக் ராஜா இயக்கத்தில் பரோல் இன்று முதல் அமேசான் பிரைமில் கண்டு மகிழுங்கள்.